ஹாய் சில்ட்ரன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் வேர்ட் ப்ராப்ளம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் ராஜு யூஸ்ட் தேர்ட்டீன் மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ரிப்பன் ஃபார் மேக்கிங் ஹிஸ் ப்ராஜெக்ட் இஃப் யூ ஹேட் பாட் டுவெண்ட்டி மீட்டர் ஆஃப் ரிப்பன் ஹோ மச் ரிப்பன் இஸ் லெஃப்ட் வித் ஹிம் ஸோ ராஜு வந்து ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக ரிப்பன் வாங்கியிருக்காங்க ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க ட்வெண்ட்டி மீட்டர் ரிப்பன் வாங்கியிருக்காங்க அதில் வந்து ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு தேர்ட்டின் மீட்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ரிப்பன் யூஸ் பண்ணிட்டாங்க மீதி ரிப்பன் எவ்வளோ இருக்குது மீதி எவ்வளோ வந்து லெஃப்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ லெஃப்ட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டு சப்ராக்ட் லெஃப்ட் ரிமைனிங் அந்த மாதிரி பேலன்ஸ் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஓகே ஸோ வாங்கி இந்த சம் போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே வேர்ட் ப்ராப்ளம்க்கு ஸ்டெப்ஸ் எழுதி தான் எழுதணும் ஸோ ராஜு பாட் ரிப்பன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி மீட்டர் ஓகே ஜீரோ ஜீரோ சென்டிமீட்டர் எதுவுமே இல்லைன்னா ஜீரோ ஜீரோ சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க ஸோ ராஜு யூஸ் ரிப்பன் ஈக்குவல் டு தேர்ட்டீன் மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போது தர்ஃபோர் தி ரிப்பன் லெஃப்ட் வித் ஹீமர் மீதி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணால் தான் மீதி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆன்சர் வருது சிக்ஸ் மீட்டர் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போது தர் ஃபோர் தி ரிப்பன் லெஃப்ட் வித் ஹீம் ஈக்குவல் டு சிக்ஸ் மீட்டர் செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகே ஏதாச்சும் டவுட் இருக்கா நம்ம நெக்ஸ்ட் சம் போடலாமா வாங்க ది డిస్టెన్స్ బిట్వీన్ బస్ స్టాండ్ అండ్ స్కూల్స్ ఎయిటీ వన్ మీటర్ ఫార్టీ సెంటీమీటర్ అండ్ ది డిస్టెన్స్ బిట్వీన్ స్కూల్ అండ్ టెంపుల్ టెంపుల్స్ ట్వంటీ మీటర్ టెన్ సెంటీమీటర్ సో వాట్ ఈస్ ది టోటల్ డిస్టెన్స్ ఫ్రమ్ బస్ స్టాండ్ టు టెంపుల్ సో టోటల్ డిస్టెన్స్ బస్ స్టాండ్ల టెంపుల్ వరకు ఎవ్ రా ஓகே ஸோ வாங்க இது நான் டைக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்கூல் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எயிட்டி ஒன் மீட்டர் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இருக்குது ஸ்கூலுக்கும் டெம்பிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி மீட்டர் டென் சென்டிமீட்டர் இருக்குது அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி டோட்டல் டிஸ்டன்ஸ்

எயிட்டி ஒன் மீட்டர் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் டெம்பிள் வந்து ட்வெண்ட்டி மீட்டர் டென் சென்டிமீட்டர் ஸோ ட்வெண்ட்டி மீட்டர் டென் சென்டிமீட்டர் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஹேவ் டு ஆட் தி நம்பர்ஸ் ஓகே ஸோ ஆட் பண்ணுங்கள் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஓகே सो फिफि से मीटर एलिको वन प्लस् जीरो वन एट प्लस टू टो हंड्रड्ड अंड मीटर फिफ्टी से अटल डस्टन बिटवी बस स्टाड़क टेपल्व हंड्रड्ड अंड मीटर फिफ्टी से फोर डस्टवी डवीन Bus stand to temple. So bus stand to temple ki avloer ke bus stand to temple equal to hundred and one meter fifty centimeter. Okay. Seventh exam. Arul has a four meter long piece of wood. He wants to cut into two equal lengths. ஹவு லாங் சுட் ஈச் பீஸ் பி இன் மில்லி மீட்டர்ஸ் ஓகே ஸோ அருள் கட்டை வந்து ஃபோர் மீட்டர் லென்த் தட் இஸ் ஃபோர் மீட்டர் லாங் பீஸ் ஆஃப் வுட் இருக்குது ஓகே ஸோ அது வந்து டூ இக்வல் லென்த்தாக கட் பண்ணுங்க ஓகே தட் இஸ் ஃபோர் மீட்டர் வந்து டூ ஈக்குவல் லென்த்தாக கட் பண்ணணும் ஸோ டூ மீட்டர் டூ மீட்டராக கட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஹவ் லாங் ஷூட் ஈச் பீஸ் பி இன் மில்லி மீட்டர் அப்போ அந்த ஒரு டூ மீட்டர் வந்து எவ்வளோ மில்லி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உங்களோட ஆன்சர் வந்து மில்லி வரணும் ஸோ வாங்க இந்த சம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்யூஷன் அருள் ஹாஸ் தி லென்த் ஆஃப் பீஸ் ஆஃப் உட் ஸோ எவ்வளோ லென்த் இருக்குது ஃபோர் மீட்டர் ஓகே ஸோ வுட்டு வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குது ஒன் மீட்டர் டூ மீட்டர் த்ரீ மீட்டர் ஃபோர் மீட்டர் ஓகே ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஃபோர் மீட்டர் லென்த் இருக்குது அது வந்து எப்படி ஈக்குவலாக கட் பண்ணுவீங்க கட் இன்ட்டு டூ ஈக்குவல் லென்த் ஸோ டூ ஈக்குவல் லென்த்னா ஃபஸ்ட்டு டூ கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டூ கட் பண்ணுவீங்க ஸோ டூ ஈக்குவல் லென்த்தாக கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ ஃபோர் அதர்வைஸ் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் டூ ஓகே அப்போது கட்டு இன்டூ டூ ஈக்வல் லென்த்னா டூ மீட்டராக கட் பண்ணுறீங்க ஸோ டூ மீட்டர் அப்போது நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோர் வரும் டூ மீட்டர் ப்ளஸ் டூ மீட்டர் ஃபோர் மீட்டர் அப்போது டூ மீட்டராக கட் பண்ணலாமா ஆ ஓகே ஸோ இந்த டூ மீட்டரை வந்து மில்லி மீட்டராக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஓகே ஸோ வாங்க கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து டூ மீட்டர் இருக்கா நம்மளுக்கு மீட்டரில் இருக்கிறது சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னால் சென்டிமீட்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மில்லி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம டூ மீட்டரை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுன்னா இன்டூ ஹண்ட்ரட் பண்ணணும் ஸோ இது வந்து நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு ஓகே ஸோ ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டூ இன்டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டரில் வந்துருச்சுல அதுக்கப்புறம் சென்டிமீட்டர்லேருந்து மில்லி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஸோ டூ ஹண்ட்ரட் இன்டூ டென் அப்போது டூ ஹண்ட்ரட் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது இன்டூ டென்னா ஒரு ஜீரோ போட்டாலே போதும் ஸோ டூ தௌசண்ட் மில்லி மீட்டர் ஓகே ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நம்மளுக்கு மீட்டரில் இருக்கிறது சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மில்லி மீட்டரில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்போது டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் இன்டூ டென் Because 1 சென்டிமீட்டர் equal to 10 mm. மீட்டர் அப்போது நம்ம இன்டூ டென் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் 200 into டூ ஹண்ட்ரட் இன்டூ டென் ஸோ டூ தௌசண்ட் ஸோ இதுதான் வந்து அந்த செவன்த் சம்க்கு ஆன்சர் ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் மில்லி மீட்டருக்கு ஓகே ஏதாவது டவுட் இருக்கா யெஸ் வெரி குட் நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாமா அமுதா நோஸ் டெய்லரிங்

ஸோ அதில் வந்து ஃபோர் கோர்ட்டைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ கர்டைன்ஸோட ஹைட் எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் அப்போ ஃபோர் கர்டைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மீது ஏதாச்சும் பேலன்ஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க சப்போஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா அந்த மீட்டரில் வேறு ஏதாச்சும் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வாங்க நம்ம இந்த சம் போடலாம் ஸோ வாங்க நம்ம இந்த சம் போடலாம் ஸோ அமுதா பாத்திய க்ளோத் தட் இஸ் தி லென்த் ஈக்வல் டு டென் மீட்டர் ஓகே தி ஹைட் ஆஃப் ஒன் கோட்டைன் ஒரு கோர்டைனோட ஹைட் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஓகே அவங்க எவ்வளோ curtains வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபோர் கோட்டைன்ஸ் அப்போ ஃபோர் கோட்டைன்ஸ்க்கு எவ்வளோ மீட்டர் தேவைன்னு சொல்லி பார்க்குறாங்க ஓகே ஸோ தி லென்த் ஃபார் ஃபோர் கோட்டைன்ஸ் ஈக்வல் equal ஸோ ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஃபோர் பண்ணிங்கன்னா எவ்வளோ மீட்டர் தேவைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஓகே சிக்ஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வந்து ஃபோர் கோட்டைன்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவை ஓகே தி லென்த் ஆஃப் கிளாத் ஈக்குவல் டு டென் மீட்டர் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து மீட்டரில் இருக்குது நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் ஸோ ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போது டென் மீட்டர் ஈக்வல் டு டென் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ ஒன் எவ்வளோ ஜீரோஸ் போடணும் ஒன் டூ த்ரீ த்ரீ ஜீரோஸ் போடணும் தௌசண்ட் சென்டிமீட்டர் அப்போது தௌசண்ட் சென்டிமீட்டர் வந்துருச்சா ஸோ இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது ஓகே அப்போது ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரிமைனிங் எவ்வளோ க்ளாத் வந்து லெஃப்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஸோ என்ன பண்ணணும் தௌசண்ட் சென்டிமீட்டர் சிக்ஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இது சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ நெக்ஸ்ட்டு ஜீரோவில் ஃபோர் போகுமா போகாது ஸோ என்ன பண்ணணும் பாரோ பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நயனாக சேஞ்ச் ஆயிரும் இது வந்து ஜீரோவாக சேஞ்ச் ஆயிரும் ஓகே ஸோ டென் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நைன் மைனஸ் சிக்ஸ் த்ரீ ஸோ த்ரீ சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இவ்வளோ துணி வந்து மீதி இருக்குது ஓகே ஸோ தௌசண்ட் சென்டிமீட்டரில் சிக்ஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டருக்கு ஃபோர் curtains வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க மீதி எவ்வளோ துணி வந்து மீதி இருக்கு 360 cm இதில் அவங்க எவ்வளோ கர்டைன்ஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒன் சிக்ஸ்டி இருக்கிறதுனால ஸோ த்ரீ சிக்ஸ்டி சென்டிமீட்டர் மீதி இருக்கிறதுனால அவங்க கர்டெயின்ஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே இவ்வளோ த்ரீ சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த எயித்து சம்க்கு ஆன்சர் ஓகே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் யூனிட் ஃபோர் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் சப்ஸ்கிரைப் பட்டனும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ ஸோ மச் ஹேவ் எ நைஸ் டே